ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி. இன்றைக்கி நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்டியான அட்டகாசமான கொத்தமல்லி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாதம் கண்டிப்பாக நீங்கள் இந்த சின்ன சின்ன மாறுதல்களோட ட்ரை பண்ணி பாருங்கள். அசிட்டிஸ் எல்லாருக்குமே செய்ய தெரியும். இருந்தாலும் சின்ன சின்ன மாறுதல்கள் செய்யும்போது ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்பவே ரிச்சான ஃப்ளேவரில் டேஸ்டியாக எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கொத்தமல்லி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃப்ளேவரான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் முழு உளுந்தாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க. 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக ஃப்ளேவருக்காக மட்டும்தாங்க. காரத்துக்காக நம்ம இந்த முறை ரெட் சில்லி போட போகிறது கிடையாதுங்க. பச்சை மிளகா சேர்த்தா தான் நல்லா நமக்கு சாதம் க்ரீனாக, அதாவது பச்சை பசேர்னு கொத்தமல்லியோட நிறம் மாறாமல் கிடைக்கும். ரொம்ப ஃப்ளேவராகவும் இருக்குங்க காஞ்ச மிளகா போடுறத விட. ஸோ எல்லோரும் இந்த முறை பச்சை மிளகா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்காக 2 கப் அளவு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. நான் இன்றைக்கி கொப்பரை தேங்காய் சேர்த்துருக்கேங்க. நார்மல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்க்கறத விட கொப்பரை தேங்காய், அதாவது காய்ந்த தேங்காய் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் இன்னமும் கூடுதலாக கிடைக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் மீடியமான ஃப்ளேமில் நல்லா வறுத்து கொடுக்கணுங்க. இப்போது கொத்தமல்லி சேர்க்கணுங்க. கொத்தமல்லியில் இலைகளும் இருக்கணும், அதே அளவுக்கு காம்புகளும் இருக்கணுங்க. காம்புகள் அதிகமாக இருந்தால் நமக்கு இன்னமும் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். கொத்தமல்லியை தாராளமாக நிறைய சமையலில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மறக்காமல் துவையல் சாதம் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லிகளை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ரொம்பவே மிதமான ஃப்ளேமில் வதக்கி கொடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதுமானது. இப்போ அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரொம்பையும் தண்ணி விட வேண்டாங்க. ஒரே ஒரு துண்டு அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த துவையலுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட் அளவுக்கு அரைச்சா போதுமானது. ரொம்பையும் குறக்குறன்னு திப்பி திப்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடான உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது மூணுமே 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் பொன்னிறமாக வறுபடணுங்க. ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. கிள்ளி சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால காரம் அதிகமாகிடும். டேஸ்ட்டுக்காக முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த தாளிப்பு சேர்க்கும்போது இந்த ரைஸுக்கு இன்னும் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த நேரத்தில் பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி துவையெல்லாம் மேலே சேர்க்கணுங்க. இது வரைக்கும் நம்ம எந்த தண்ணியுமே கலக்காமல் சேர்க்கணும். அப்போ தான் சாதம் இன்னமும் நல்ல ரிச்சான ஃப்ளேவராக இருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாதத்தில் அதுக்கப்புறம் கிளறும்போது நல்லா இருக்காதுங்க, டேஸ்ட் மாறிடும். இப்போ அந்த துவையலை சேர்த்துட்டு 2 கிளறு கிளறிட்டு அந்த நல்லெண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. அதை மேலே சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மெல்லமாக நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்லமாக கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி துவையலோட சாதம் நல்லா கலந்து ரிச்சான ஃப்ளேவரில், ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே ஃப்ளேவர் கலரில் டேஸ்டான அட்டகாசமான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுங்க. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரையும் ஷேர் பண்ணிவிடுங்க. என்ன இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மாம்ஸ் குக்கிங் பாண்டி செல்வி.